अस्मद् गुरु परंपरायै नमः। हे पादुगये, नी तिरु अयोध्यिले एळुंदुळुगिर अंद महोत्सवत्तै अंद अयोध्या पट्टणत्तु स्त्रीगल जन्नलाले सेवितार्गल। अवर्गल मुखंगल जन्नलिले तामरै पू पूत्तदु पोल इरुंददु। அவருடைய இங்குமங்கும் அசைந்து கொண்டிருக்கிற அந்த கருவிழிகள் வண்டுகளைப் போலே இருந்தது அப்படின்னு அதி அற்புதமான ஒரு கற்பனையை நம் கண்முன் நிறுத்தினார். அதற்கு மேலே 13வது ஸ்லோகமாக சாகேதசீம் நிபவதி மணிபாதரக்ஷே மாங்கல்யலாஜனிகரைரவகீர்யமாணாம் கீர்த்திஸ்வயம்வரபதேர்பரதஸ்ய காலே வைவாகிகீ ஜனனிவன்னிஷிகேவரேஜேன்னு சாய்கிறார். ஹே ஜனனி, தாயாரான மணிபாதரக்ஷே, ஹே கல்லழைத்த பாதுகை, ஹே சாகேதசாம்னி, அயோத்தியா பட்டணம் என்ற பிரதேசத்திலே காலே நீ எழுந்தருளுகின்ற அந்த சமயத்திலே மாங்கல்ய லாஜனீகரைஹி மங்களார்த்தமாக அந்த பொரியை நிறைய பொரியை வச்சுண்டு அந்த பொரியினுடைய ஒரு குவியல்களாலே அவகீரியமானா வாரி வாரி அந்த இந்த கும்பாச்சியாக இருக்கிற நிறையா இருக்கிற பொரியெல்லாம் வாரி வாரி இறைக்கிறாளாம். பவதி, அப்படி இந்த பொறிகளால் இறைக்கப்பட்ட நீ கீர்த்தி, கீர்த்தியாகிற பெண்ணுக்கு சுயம்வரபதேஹே, தன்னாலே சுயம்வரமாக வரிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆம்படையானாக இருக்கிற பரதஸ்ய, அந்த பரதாழ்வாருடைய வைவாகிகி கல்யாணத்துக்காக இருக்கிற வன்னிசிரேவ அக்னி ஜுவாலை கொழுந்து விட்டு எரியறது போலே ரேஜே நீ விளங்கினாய் அப்படின்னு சாய்க்கிறார். ஹே பாதுகையே, உன்னை பரதன் அந்த சத்ருஜயன்கிற யானை மேலே ஏற்றி வச்சு அயோத்தியா பட்டணத்தில் உன்னை எழுந்துள்ள போது அந்த பட்டணத்தில் உள்ள ஸ்திரீகளெல்லாம் பொரிய வாரி வாரி இறைச்சாளாம். சிகப்பு கற்களால் இழைக்கப்பட்ட தங்கமயமான ஹே பாதுகையே, உன்னை அப்போது சேவிக்கும்போது கீர்த்தியாகிற பெண் பரதன் என்ற ஆம்படையானை தானாக வரித்து நடக்கிற கல்யாணத்திலே அந்த ஹோமம் பண்ணுவாளே, அந்த ஹோமத்தில் ஒளிவிடுகின்ற அக்னிஜ்வாலையை போலே அது இருந்தது. பரதர் பாதுகை எழுந்தருள பண்ணுகிற போது கையிலே வந்த ராஜ்யத்தை விட்டுட்டு ஜடாமுடியை தரிச்சுகிண்டு மர உரிய கட்டிகிண்டு தமையனுடைய பாதுகை எழுந்தருள பண்ணி அதை வச்சுண்டு ராஜிபாரம் பண்ணுறாரே பரதன், என்ன ஆச்சரியம் அப்படின்னு ஒரு பரதருக்கு விசேஷமான ஒரு பெருமையை கீர்த்தியை யசஸை ஹே பாதுகையே நீ உண்டாக்கினாய். இந்த சம்சாரத்தில் இருக்கிறவாளுக்கு சம்சாரத்தை வெறுத்து மோக்ஷத்தை அடைவதற்காக ஒரு நல்ல ஆச்சாரியனை அடைந்தால் அவர்களுக்கு எப்பொழுதும் கீர்த்தி ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு ஸ்வாபதேச அர்த்தம்.
அப்போ பாதுக நகரத்துக்கு வருது. அந்த பாதுகையை சகலவித மரியாதைகளுடன் மக்களெல்லாம் வரவேற்கிறார்கள். அப்போது இந்த ஆண்களெல்லாம் பூர்ண கும்பங்கள் முதல்லதான ஒரு வேதோக்தமான மரியாதையை பண்ணுறா. ஸ்திரீகள் வேதம் ஓத முடியாதே, அதனால் அவர்கள் மங்களமாக அந்த குவியல் குவியலாக சென்றிருக்கிற அந்த பொரியை அப்படியே தூவராளாம். ஏன், ஹே பாதுகையே, நீ ராணி, இப்போது பட்டமேற்றுக்கொண்டு அயோத்திக்கு வந்திருக்க, உனக்கு இப்படிப்பட்டதான மங்கள வரவேற்பு நிச்சயம் தகும். அதற்காக பொரி, அக்ஷதை, மலர் இவைகளையெல்லாம் தூவது போல இவர்கள் உனாய் அர்ச்சிக்கிறார்கள். சரி, ஓ மேலே பல சிவப்பு ரத்தனங்கள், அதனாலே அது சிகப்பாக ஒளிவிடுறது. அது என்னவோ ஒரு அக்னிகுண்டத்தில் எரிகிற அக்னி ஜுவாலை போன்ற ஒரு பிரமிப்பை எல்லாருக்கும் ஏற்படுத்துறது. பொறி ஓ மேலே விழும்போது எப்படி ஒரு விவாக காலத்திலே லாஜஹோமம் பண்ணுவாளே அந்த மாதிரி இருந்தது, அதை நினைவூட்டியது அப்படின்னு இங்கே சுவாமி தேசிகன் அதி அற்புதமான ஒரு கற்பனையில் சாதிக்கிறார். இப்போது யாருக்கு கல்யாணம்ங்கிறதான ஒரு கேள்வி எழும். பரதனுக்குத்தான். யாருடன்னு கேட்டால் கீர்த்தி என்ற ஒரு ராஜகுமாரியோட அவனுக்கு கல்யாணம் இல்லையே, அவனுக்கு தான் ஏற்கனவே மாண்டவின்னு ஒரு மனைவி இருக்காளே, இது என்ன புதுக்கதை அப்படின்னு கேட்டால், லோகமெல்லாம் என்ன பேசித்தான், பரதனுக்கு பிரயத்தனம் ஏதுமில்லாமல் ராஜ்யம் கிடைத்தது, தந்தை கைகேயினுடைய வரத்தினாலே அதை கொடுத்தார், தமையன் பரதனை கூப்பிட்டு பார்த்தபோதும் வராததால் ராஜ்யம் பரதனுக்கேன்னு ஆயிடுத்து, அப்போ கூட அவன் கிரீடம் ஏற்கவில்லை, அரசுரிமையை ஏற்கவில்லை, ஜடாதாரியாக மரவுரி தரித்தவனாக அந்த ராம பாதுகைகளுக்கே பட்டம் சூட்டி வைத்து மகிழ்ந்தான் அல்லவா, அதனாலே பரதனுக்கு நிறைய கீர்த்தி உண்டாச்சான். அவன் கேட்காததான, அவன் தேடாததான அந்த உலக புகழ் அவனை அப்படியே வந்து அடைந்தது. அதுவும் எப்படி, எந்த பிரயத்தனம் இல்லாமல் தானாகவே வந்து சேர்ந்தது. இப்போது அப்படிப்பட்ட அந்த பரதனுடைய கீர்த்தியை ஒரு ராஜகுமாரியாக நாம் உருவகப்படுத்துவோமேயானால் அவள் சுயம்பரத்திலே பரதனை தேர்ந்தெடுத்தாள் என்று கொள்ள வேணும். இப்போது பரதனும் கீர்த்தியும் விவாகம் பண்ணுகிறார். அந்த விவாகத்தில் இந்த பெண்கள் தூவுவதான பொறி அந்த கல்லிழைத்த பாதுகளிலே சிவப்பு ரத்தன கல்லிலிருந்து தீஜ்வாலை மாதிரி ஒளி வீசுறதே, அதில் லாஜஹோமம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு அதிஅதீதமான கற்பனையை இந்த இடத்துல சாய்க்கிறார். அதாவது எவன் ஒருவன் நல்ல ஒழுக்கத்துடன் ஆச்சாரியனை அப்படியே தெய்வம் என்று பின்பற்றுகிறானோ அப்படிப்பட்டவனுக்கு எல்லா கீர்த்தியும் அவன் பிரயத்தனமில்லாமலேயே வந்து சேரும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுவாபதேசம்னு வச்சுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு அடியேன் இந்த ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான வியாக்கியானத்தை தலை கட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.